भवन्ति मुखभेदतो भयनिदानमेव प्रभो शुभाशुभ विकल्पिता जगति देश कालादयः इति प्रचुरसाध्वसे मयि दैष्यसे त्वं न चेत् कैत्थमनुकम्पिता त्वदनुकम्पनीयश्च कः। श्री अभीतिस्तवं 14वां पद्यं 13वां பத்தியத்தில் ந வக்தும் அப்பி சக்கியத்தேன்னு தொடங்கக்கூடிய அந்த பத்தியத்தில் நரகவாசம் என்ன, கர்ப்பவாசம் என்ன, இவைகள்லாம் விவரிக்கக்கூட முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது நீதில் சாதித்தார். அதற்கு பிறகு இந்த சரீரம் கூட நமக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியது, பயத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு சாதித்தார். ஸ்வர்காதிகளும் இதை இவை போன்றேன்னு சொல்லி சாதிச்சு, அதனால் இங்கே எல்லாமே பயத்துக்குரியதுன்னு சொல்லி பொதுவாக சொன்னார். இங்கே மறுபடியும் அதே கருத்தை பொதுவாக சொல்லி, எந்த தேசமாக இருந்தாலும் எந்த காலமாக இருந்தாலும் ஒரு சமயத்தில் பயத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்குது, அதனால் நேர் எம்மை ரட்சிக்க வேண்டும், எம்முடைய பயத்தை போக்க வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். அப்படி என்னை நீர் ரட்சிக்கவில்லை என்று சொன்னால், என்னுடைய பயத்தை நீர் போக்கவில்லைன்னு சொன்னால், என்னை காட்டிலும் வேறு யார் இருக்கா? உம்முடைய தயைக்கு என்னை காட்டிலும் அருகதை உள்ளவர் யாரும் கிடையாதுன்னு சாதிக்கிறார். எதிமே தைஷசே எதிமேன தைஷசே ததோ தயனீயஸ்தவ நாத துர்லபகான்னு ஆளவந்தருடைய ஸ்ரீசக்தி இங்கே துவனிக்கிறது. அங்கே ஸ்தோத்திர ரத்னத்தில் ஆளவந்தார் எனக்கு கொடுக்கலைன்னா உம்முடைய தயைக்கு பாத்திரமாக வேற ஒருத்தரமே கிடையாதுன்னு சாதித்தார். அதாவது என்னை காப்பாத்தினாதான் உம்முடைய தயைக்கு பெருமை. அதே மாதிரி இங்கேயும் கையித்த மனுகம்பிதா தொதன கம்பெனியஷ்டகான்னு உம்முடைய அருளுக்கு என்னை காட்டிலும் யோகியதை உள்ளவன் வேறு யார் அப்படின்ற இதில் அழகாக சாதிக்கிறார். பெருமாளோட பிரார்த்திக்கிறார் தன்னை ரட்சிக்கும்படி. பிரபோன்னு ஆரம்பிக்கிறார். பிரபோனா பிரபுவே. பிரபு சப்தமானது உக்காராந்த புல்லிங்க சப்தம், அது பிரபுகுன்னு ஆகும். அது பிரபோன்னு அதனுடைய சம்போதன பதம். அப்படி சொல்லிச்சு கடைசியில் எப்படி முடியுதுன்னு கேட்டால், அதாவது மயி துவம் ந தைஷசே சேத்து இத்தம் அனுகம்பிதா கஹ துவதனு கம்பெனியஷ்டக அப்படின்னு கேட்குறார். இதுதான் ஒரு ஃப்ரேஸ். இந்த இடத்துல மயின்னா என்னிடத்தில், என்னிடத்தில் துவம் மையின்றது அஸ்மத் சப்தத்தினுடைய சப்தமே பக்தி ஏகவச்சனம். அதாவது என்னிடத்தில் என் மீது, துவம்னா நீ, யுஷ்மத் சப்தத்தினுடைய பிரதமா பக்தி ஏகவச்சனம். ந தைஷசே சேத்து, ந தைஷசேன்னு சொன்னால் என் மீது இரக்கம் கொள்ளாவிட்டால் கொல்லாயே ஆகில் அப்படின்னு வச்சுக்கலாம். சேத்துன்றது ந சேத்துன்றது இஃப் நாட் இல்லைனா அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்போ என் மீது நீ இரக்கம் காட்டாட்டி க இத்தம் அனுகம்பிதா, இத்தம் அனுகம்பிதா கஹ அனுகம்பிதான்னு சொன்னால் அந்த கருணையை புரிபவன், அருளை புரிபவன், இத்தம் இப்படி அருள் புரிபவன் கஹ வேறு யார் இருக்கான்னு தாத்பரியம். அதுக்கு வேறு யார் இருக்கான்னு தாத்பரியம், அதாவது உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா அப்படின்னு அர்த்தமாகுது. அதற்கு பிறகு துவத்து அனுகம்பனியஷ கஹ, துவத்துனா உன், அனுகம்பனியன்னு சொன்னால் அந்த இரக்கத்துக்கு பாத்திரம், தகுதி, அதை பெறுவதற்கு தகுதியாக உடைய ஒரு வக்தி அனுகம்பனியா. சனா அதுவும், கஹ வேறு யார் அப்படின்னு அர்த்தமாகுது. அதாவது எனக்கு உன்னை விட்டால் கருணை புரிவதற்கு வேறு யாரும் இல்லை, உனக்கும் அந்த உம்முடைய கருணைக்கும் ஒரு அர்த்தம் ஒரு பிரயோஜனம் இருக்குன்னு சொன்னால் அது எனக்கு கொடுத்தா தான் ஆச்சு. அப்போ என்னை விட்டால் உமக்கும் வேறு ஆள் கிடையாது. அப்போ நம்ம ரெண்டு பேருக்கும் இது ஒரு இப்படி ஒரு சம்பந்தம்னு அழகாக சாதிக்கிறார். விதி நிர்மித்தம் ஏத்த மண்மயம்னு ஆளாக வந்தால் சாதிக்கிறார். அதே ரீதியில் தான் அது. அப்போ கஹான்னு கேட்டுக்கிறார். சரி உமக்கு ஏன் பண்ணணும்னு கேட்டால், பிரச்சுர சாத்வசே மையின்னு கொடுக்குறார். சாத்வசம்னு சொன்னால் பயம், பிரச்சுரம்னா மிகுதியான. அப்போ பிரச்சுர சாத்வசகன்னு தன சொல்லிக்கிறார். அதாவது மிகுதியான பயத்தை உடையவன். அப்போ பிரச்சுர சாத்வசே மயி, மயிக்கு இது விசேஷனம், இதுவும் சப்தமே பக்தி ஏகவச்சனம். மிகுதியாக பயத்தை உடையவன் நான். அப்படிப்பட்ட என் மீது நீர் உம்முடைய தயையை செலுத்த வேண்டும் சாதிக்கிறார். உமக்கு அப்படி என்ன பயம் அப்படின்னு கேட்டால், ஆழ்வார் கூட
இங்கே தெரிந்தேற்கு இவ் குற்றன் இருமாலும் முன்னுண்டுமைந்தான் சாதிச்சிருக்காருன்னு கேட்டால் அதுக்கு சமாதானம் மாதிரி சாதிக்கிறார். ஜகதி சுபாசுப விகல்பிதாக தேசகாலாதய முகபேதத பய நிதானமேவ பவந்தி இதி. ஜகதி ஜகதின்னு சொன்னால் ஜெகத் சப்தத்தினுடைய சப்தமி பக்தி ஏகவச்சனம். இந்த உலகத்தில் சுபாசுப விகல்பிதாக, சுபம் என்ன அசுபம் என்ன, விகல்பிதாகன்னு சொன்னால் இப்படி மாறி மாறி அல்லது பிரிக்கப்பட்ட, சுபம் என்னும் அசுபம் என்னும் பிரிக்கப்பட்ட ஸ்லோகத்தில் சுபாசுப விகல்பிதா ஜெகதி அங்கே விசர்க்கம் இல்லை. ஏன்னா அடுத்து ஜகாரம் வர்றதுனால ஆகாரத்துக்கு பிறகு வரக்கூடிய விசர்க்கம், அதை தொடர்ந்து வரக்கூடிய ஜகாரம் மூன்றாவது வர்க்கம், அதாவது மூன்றாவது அந்த ஸ்தானம், அது வந்து விசர்க்கம் லோபமாயிடுது. அப்போது சுபாசுப விகல்பிதாக இது ஒரு விசேஷண பதம். எதுக்கு விசேஷனம் கேட்டால் தேசகாலாதயா, தேசகாலாதிகின்னு சப்தம் அது, தேசகாலாதி அதனுடைய ஹரையக மாதிரி தேசகாலாதய, தேசம் என்ன காலம் என்ன மற்றும் வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம் முதலியவைகள்லாம் பார்த்தோம்னா சுபம்னு அசுபம்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். இந்த இடத்துக்கு போனால் நல்ல க்ஷேத்திரம், இந்த இடத்துக்கு போனால் நல்ல க்ஷேத்திரம் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அப்படியே நல்லதாக இருந்தால் கூட அங்கேயும் பயம் ஏற்படுவதற்கு காரணம் இருக்குது. முகபேதத்தக பய நிதானம் ஏவ, முகபேதத்தகன்னு சொன்னால் வெவ்வேறு வகையில்னு அர்த்தம். பேதம் முகபேதம்னா த்ரூ வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ் அல்லது வேரியஸ் ரீசன்ஸ், அப்படிப்பட்ட காரணத்தினால பய நிதானம், நிதானம்னு காரணம், பயத்துக்கு காரணமாகவே இருக்கின்றன. பவந்தி பயத்துக்கு காரணமாகவே ஆகின்றன. தேசகாலாதய பவந்தி இதி என்று பிரச்சுர சாத்வசே மையின் அவேக சாதிக்கிறார். ஒரு தன்மையத்தை பார்த்தோம்னா பிரபோ ஜகதி சுபாசுப விகல்பிதாக தேசகாலாதய முகபேதத பய நிதானம் ஏவ பவந்தி இதி பிரச்சுர சாத்வசே மயி துவம் ந தயிஷ்யசே சேத் இத்தம் அனுகம்பிதா கஹ தத் அனுகம்பனீயஸ்ச கஹ அப்படின்னு கோபி நாஸ்தின்னு தாத்பரியமாருது. அதாவது பிரபுனா பிரபுவே ஜெகதி இந்த உலகத்தில் சுபாசுப விகல்பிதாக தேசகாலாதய நல்லது கெட்டதுன்னு பிரிக்கப்பட்ட தேசகாலாதயம் சொன்ன தேசம் என்ன காலம் என்ன இவைகள்லாம் முகபேதத்தோ பய நிதானமேவ வெவ்வேறு வகையில் பார்த்தோம்னா கடைசியாக பயத்தை கொடுக்கக்கூடியவே பயத்துக்கு காரணம்தான். ஏன்னா ஸ்வர்க்கம்னு சொன்னால் கூட ஸ்வர்க்கத்தில் போய் நம்ம தேவர்களுக்கு தேவானாம் பசுகுன்னு சொல்கிறா, அங்கே போய் நம்மளை வேலை வாங்குவாராம். இப்போ எப்படி ஒரு நல்ல ஒரு மெர்சிடஸ் பென்ஸ் காருக்கு டிரைவராக இருக்கக்கூடியவன் அந்த காரில் பயணிக்கக்கூடிய சுகத்தை அனுபவிக்கிறான், ஆனால் அனுபவித்தாலும் அந்த காருடைய சொந்தக்காரர்களுக்கு அவன் ஒரு வேலையாள் தான். அப்போ இந்த மாதிரி தான் நமக்கு சொர்க்கத்தில் சுகம் கிடைக்குமா? அந்த மாதிரி எதை எடுத்தனாலும் ஒரு வகையில் பார்த்தா பய நிதானமேவ பயத்துக்கு காரணமாகவே இருக்குது. பவந்தி ஆகின்றன அர்த்தம், பவந்தினா இத்தினா என்று. தஸ் தெர்ஃபோர் பிரச்சுர சாத்வசே மயி மிக மிக அச்சம் கொண்ட நிடத்தில் துவம் நீ ந தைஷசே சேத்து இரக்கம் கொள்ளாயையாகில் இத்தம் இவ்வாறு அனுகம்பிதா கஹ இந்த மாதிரி அருள் புரியக்கூடிய வேறு ஒருத்தர் இருக்காருன்னா வேறு யாரும் கிடையாது. அதே மாதிரி தொது அனுகம்பனியஷ்டகா இப்படி உன்னுடைய இரக்கத்துக்கு அத்தியந்தமாக பாத்திரமாக இருக்கக்கூடிய என்னை தவிர அது யாரும் கிடையாது. ஆகையால் எனக்கும் நீதான் கதி, உமக்கும் நான் தான் கதி, உம்முடைய தயை அடியின் மீது செலுத்தி அடியனுடைய பயத்தை போக்க வேண்டும் சாதிக்கிறார் இந்த 14வது பத்தியத்தில். இன்றைக்கி வெடி சத்தம் அதிகமாக இருந்தாலும் ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்ணணும்னு தான் இந்த ரெக்கார்டிங் அடியன் நான் பண்ணி பகிர்ந்துக்கிறேன். இதை கேட்கக்கூடிய எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி நரக சதுர்தசி அல்லது இந்த தீபாவளி நன்னால் அனைவருக்கும் அஞ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்கணும். அந்த ஞானமானது எம்பெருமானுக்கும் அவனுடைய அடியார்களுக்கும் கைங்கரியத்தில் பரிவசிக்கணும்னு எம்பெருமான் சுவாமி தேசிகன் மற்றும் நம்முடைய குரு பரம்பரையை அடியன் பிரார்த்திச்சுக்கிறேன்.